1991ல வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க சபரி மெஸ்னே நாங்கலூர்ல. ஓகே. அப்ப இதுல இருந்து அப்பா அம்மா மட்டும் தான் ஃபுல் ஃபேமிலி பிசினஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 17 இயர்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ். ஸோ நான் வந்து பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு டிபிஎஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்பாவுக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டரிங் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணேன். அட் த சேம் டைம் நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து ஸோ சபரி மெஸ்ன்ற அந்த ஃபுட் கிரேஸ் இருந்துச்சு பீப்புள்ஸை மறுபடியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் வந்திருக்கோம். நங்கநல்லூரில் பிவி நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாலை சொல்லலாம், அதிலே ஃபஸ்ட்டே திரும்பிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க ஹோட்டல் நேம் வந்து சபரி ஐயர் கஃபே. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அண்டு மார்னிங் டிஃபன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பன்னீர் மசாலா தோசை வந்து இந்த ஏரியாலே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐட்டம் இந்த ஹோட்டல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பன்னீர் பீசஸ் வந்து நிறையா சங்க்ஸாக போட்டிருப்பாங்க. ஓகே. மற்ற ஹோட்டலெல்லாம் சும்மா ஸ்க்ராப் பண்ணி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அந்த பீசஸ் ரிலேட்டடாக தெரியாது. இது 80 ரூபீஸ் நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு இது செம ஒர்த்து. ஓகே. அது இல்லாமல் நீங்கள் இங்கே பன்னீர் இல்லாமல் வேறு எதாவது இன்னும் விரும்பி எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரோ. மெயின் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கும் டிஷ்ஷஸ் எல்லாமே. உங்களுக்கு ரொம்ப மசாலா ஐட்டம் சேர்த்தா இப்போ வீட்டில் பெரியவங்க இப்போ எங்கள் அம்மாலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து மசாலா அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஹோம்லி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ இங்கே கார சட்னியுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். யங் பீப்புளுக்கும் நல்லா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பேர் ப்ரோ? நான் நல்லா இருக்கேன். என் பேர் வந்து வினோத் ஐயப்பன் ப்ரோ. ஓகே. நம்ம ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இங்கே ரன் பண்ணிட்டு? ஓகே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா 1991ல வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சபரி மெஸ்னே நாங்கநல்லூரில். ஓகே. அப்போ இதுலேருந்து அப்பா அம்மா மட்டும் தான் ஃபுல் ஃபேமிலி பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 17 இயர்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் பிஸ்னஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஓகே. அதனால கொஞ்சம் க்ளோஸர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கேட்டரிங் பிஸ்னஸ்க்கு ஒரு நீட் இருந்துச்சு. அதனால பீப்புள் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 8 மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அவுடோர் கேட்டரிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதர் இயர்ஸ் கோசம் ஒரு 10 இயர்ஸ் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு டிபிஎஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்சு அப்பாவுக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டரிங் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணேன். அட் த சேம் டைம் நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து ஸோ சபரி மெஸ்ன்ற அந்த ஃபுட் கிரேஸ் இருந்துச்சு பீப்புள்ஸை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஜாபுக்கு விட் பண்ணிட்டு நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. 4 இயர்ஸா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஓகே. நம்மக்கிட்ட வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் தான் வந்து? ஸோ நம்ம கடையில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணுறோம். ஓகே. ஸோ மைதா இதுலேயுமே இருக்காது, ஆடாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம கடையில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டா ஸ்பெஷல் நம்ம கடையில். ஸோ கோதுமை பரோட்டாவும் குருமாவும். ஸோ பீப்புள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பிட்லாம். அதாவது எல்லாமே ஒரே நாளிலே போட்டால் டம்ப் பண்ணிக்கிறவங்க சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அடை அவியல் சேவை வெரைட்டி. சேவையில் பார்த்தீங்கன்னா புளி சேவை, சம்பா சேவை, வெஜிடபிள் சேவை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு மல்லி சேவை, அதுக்கப்புறம் டொமேட்டோ சேவை, அது மாதிரி. ஸோ டியூஸ்டே ஒரு நாள் வந்து க்ளீனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் கன்வீனியன்ஸ்க்காக டியூஸ்டே ஒரு நாள் வந்து ஹாலிடே. அதுக்கப்புறம் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதினா தோசை, அதுக்கப்புறம் வெஜிடபிள் கிச்சடி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு செட்டிநாட் மசாலா தோசை வரலாம். தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மில்லட் தோசை. ஸோ மில்லட் தோசைனா ராகி கம்பு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கோதுமை தோசை, செட் தோசை, வடகரி, அதெல்லாம் நம்ம. ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. ஸோ ஆந்திரா பெசலட்டு தோசை, அதுக்கப்புறம் ஹைதராபாத் உப்மா தோசை, அதுமாதிரி அதெல்லாம். ஸோ சாட்டர்டே வீக்கெண்ட்னாலே பசங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை கலர் ஊத்தப்பம், பன்னீர் மசாலா தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டஃப்டு மசாலா ஊத்தப்பம் நம்ம கடையில் ஸ்பெஷல்.
ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டே வைஸ் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஷாப் வந்து மார்னிங் அண்டு ஈவினிங். ஆமாம் ப்ரோ. எஸ் ஓகே. மார்னிங் என்ன டைமிங் ப்ரோ? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 11 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஈவினிங் மறுபடியும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஸோ ஃப்ரம் 5:30 அப் டு 10 o'clock வரைக்கும். ஸோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு 8:45-9 o'clock வந்து முடிஞ்சிடும் ப்ரோ. ஸோ லிமிட்டடாக தான் போடுறது, ஏன்னா நம்ம நிறையா போட்டோம்னா அடுத்தடுத்த ஐட்டம் ஒன் பை ஒன்னாக முடியாது. ஸோ ஸ்பெஷல் ஐட்டம்னா 8:45-9 o'clock க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஐட்டம் நம்மளுக்கு இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, வீட் பரோட்டா அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே. நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நங்கநல்லூரில் எம்ஜிஆர் ரோட் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் நங்கநல்லூர் டுவர்ட்ஸ் நம்ம மடிப்பகம் போகிற ரோட்டில் எம்ஜிஆர் ரோடுன்னு இருக்கும். ஓகே. ஸோ ஐஓபி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மோசம் பிரான்ச்சுக்கு ஆப்போசிட்டில், ஸோ பிவி நகர் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஓகே. ஆமாம். தேங்க்யூ. ஓகே. எந்த ஊர் நீங்கள்? எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? எதுக்குண்ணா இந்த பட்டாணி? பட்டாணி மசாலா. மசாலாவா? ஒன்று மசாலா தோசை இருக்கா? தோசை இருக்கு. ஓகே. நீங்கள் இங்கே ஃபுல் மாஸ்டரானா? ஓகே. கடைக்கு மட்டும் நீங்கள் கடைக்கு மட்டும் மாஸ்டரா? எவ்வளோ வருஷம் வேலை செய்றீங்க? ரெண்டு வருஷமா? எந்த ஊர்ண்ணா நீங்க? எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? சூப்பர் சூப்பர். பன்னீர் பாதி போயிடுச்சு. ஆ ஓகே ஓகே. சாம்பார் இருக்குண்ணா? சாம்பார். ஆமாம் எனக்குண்ணா. அடி ஊற்றுங்க. போதுண்ணா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனியன் ஊத்தாப்பம், பொடி ஆனியன் ஊத்தாப்பம் ட்ரை பண்ணலாம். மேலே நல்லா சாம்பார் ஃபுல்லாக குளிப்பாட்டியாச்சு, செம்மையாக இருக்கு. சாம்பார் வந்து வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. அவ்வளோ ஒரு மனம் வருது இந்த சாம்பாரில், மாசாக இருக்குது. அதுவும் பிடி பிடியாக ஆனியன் போட்டிருக்காங்க. அதாவது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு மேலே மாவு ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ரொம்ப நேரம் அந்த கல்லில் விட்டாங்க. விட்டுட்டு நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு சாம்பார். மைதாலாம் நம்ம ஐட்டம் ஆட் பண்ண முடியாது, ஒன்லி இது மட்டும்தான். கோதுமை பரோட்டா வேகமா போயிட்டேன். நீங்க நகலூர் சைடு வந்தீங்கன்னா இந்த சபரி ஏர் கஃபே வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குற மாதிரி இருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.